வரதட்சணை 30,000. எண்ணி பாத்துங்க, என் தங்கச்சி எப்பவும் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கா, அந்த புண்ணியம் உங்களுக்கு மருமகளா வர்ற. அப்ப எனக்கு ஒரு ஆசை, ஒண்ணுமில்ல, இந்த பண விஷயம் உங்க மனசுலயே வச்சுக்கோங்க. எதுக்குன்னா மத்தவங்களுக்கு நம்ம வரவு செலவு கஷ்டங்கள் புரியாது இல்லையா? சீசனோ அது இதுன்னு பேரம் பேசுவாங்க. அதோட நம்ம அப்பாவோ மிலிட்டரி மேன், உங்க மகனோ போலீஸ் உத்தியோகஸ்தர், தெரிஞ்ச அப்பா கோவப்படுவாரு, மகனும் வேதனைப்படுவாரு. அதனால இது நம்ம ரெண்டு பேரை தவிர, அப்கோர்ஸ் மாமாவுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவர் நம்ம ஆளு தானே. வர்ற ஏப்ரல் 13 மேல ஒரு முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க அப்பாவை பார்த்து முகூர்த்தத்தை நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். போயிட்டு வராத்த, போயிட்டு வரமா, நான் காசு கொடுக்கணும். அதெல்லாம் எதுக்கு, நீ போயிட்டு வாப்ப. ஆமாம், காசு எதுக்கு, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இது வந்து பெனாரஸ் வெரைட்டி, இது வந்து சேவை சிப்பா, 3 டிஃபரண்ட் கலர், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சிப்பான்ல கோல் செம்சி வர்க், இது அமெரிக்கன் ஜார்ஜர், இது வந்து காரல் நிலை. இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு வேற வெரைட்டி வேணும்னா உடனே கொண்டு வந்து தரேன். அப்புறம் வந்து இது வந்து உங்க பெரிய பிள்ளைக்கு சூட் லெங்க், இது வந்து உங்க சின்ன பிள்ளைக்கு ஸ்பெஷல் ஷர்ட். லக்ஷ்மி, நம்ம வீட்டுல கல்யாணம் இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? பாருமா, நீ யார் வீடு நினைச்சு இங்க வந்திருக்க? இதாங்க நான் வரணும்னு நினைச்ச வீடு. உங்க பேரு குழி அம்மா தானே? உங்க மகன் லக்ஷ்மி, இவங்களுக்கு தானே கல்யாணம்? உங்க சின்ன பிள்ளை பிரேம்குமார், பாத்துக்கிட்டே இருங்க. உங்க சின்ன பிள்ளைக்கு இந்த டிரஸ் எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாருமா. நீ யாருன்னு சொல்லலையே. எதுக்குமா இந்த சந்தேகம் உங்களுக்கு? அந்த பேச்சும் பாவமும் பார்த்தா தெரியுமே. பேருக்குகள் துணி விற்கிறவங்க, சோமசுந்தரம் அங் டாக்டர் அங் கோன்னு ஏதோ ஒரு ஜவுளி கடையில பார்த்ததா ஞாபகம். மேடம், டோன்ட் யூ ரிமெம்பர் மீ? டோன்ட் யூ? ஏன்பா, துணி கடைக்கு நாமே போயிருக்கலாம். மேடம், இந்த பொண்ணுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமா? எதுக்குமா? பணம் ஆகல, அதோட பார்ட்னர் லக்ஷ்மி. இங்க இருக்கிறத உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சொல்ல, உடனே வேற வர வைக்கிறேன். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம்னா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஒண்ணும் வேண்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. விஜய், வெரி குட். சாப்பையே வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. அது இல்ல தடே, நாம கடைக்கு போக வேண்டாம், இங்கே வர வச்சிட்டேன். வணக்கங்க. பிஎஸ்பி சோமசுந்தர் மகள் தானே நீ? ஆமாங்க, பிஎஸ்பி மகளா. டாடே, லட்சுமிக்கு துணி வாங்குறதுக்கு நீங்க 2,000 ரூபாய் தந்தீங்களா? செலக்ஷனுக்கு அம்மாவை கூட்டிட்டு போன்னு சொன்னீங்களா? லேட்டஸ்ட் அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி இந்த அம்மா அழைச்சிட்டு போனேன். இந்த அம்மா என் காலேஜ் மேட், என் கிளாஸ் மேட், என் கேர்ள் ஃப்ரெண்டு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இவன் என்ன செஞ்சா தெரியுமா? இந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து துணி கடையில வேலை செய்யற பொண்ணுன்னு சொல்லிட்டான். விஜய், டாடி, this is too much. Yes, daddy. Very, very too much. That's good. Parma, இது வே கல்யாண ஆயப். நெச்சின் கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா வரணும். ஆமா, இங்க. அதெல்லாம் அப்பா உனக்கு கொடுத்த பிரசன்டேஷன், இது மட்டும் இந்த அண்ணனோட ஸ்பெஷல் பிரசன்டேஷன். ஒரு கண்ணில ஆனந்த கண்ணீர், இன்னொரு கண்ணில வேதனை கண்ணீர். என்னன்னு இப்பதான் தெரிஞ்சதுன்னா? என்னமா சொல்றேன்? திரும்பினவரை மணந்ததுக்கு சந்தோஷம், உங்களை பிரிஞ்சு போறேங்கிற வேதனை. லட்சுமி, அதுக்காக வேதனை படாதமா. நீ உன் கணவன் வீட்டுல சந்தோஷமா இருப்பேன். என் சௌக்கியத்துக்கும் இந்த மஞ்சள் குங்குமத்துக்கும் காரணம் நீங்க தானா? வரதட்சணைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அந்த பணத்துக்காக. லட்சுமி, வரதட்சணை விஷயம் தெரிஞ்சா இங்க அப்பாவும் அங்கவும் கணவரும் வேதனைப்படுவாங்கம்மா. எப்பவும் யாருகிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுமா. ஆகட்டும். சாமி, சாமி, இது இருக்குமா? உங்க ஆசீர்வாதம் எனக்கு அஷ்ட ஐஸ்வர்யம். ஆசை கொடுங்கண்ணா. இந்த அக்கா ஒரு நாள் அத்தை வீட்டுக்கு போக வேண்டியவதானேன்னு உன்னை அழ வச்சேன். இப்ப நீ போக போறியா அக்கா? உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேங்க்கா, உன்னோட பேசாம விளையாடாம இருக்க முடியாதுக்கா.
என்னப்பா அக்கா ரொம்ப தூரம் போற மாதிரி வேதனைப்படுறீங்க. இந்த ஊர்ல தானடா இருக்க போறாங்க அவங்க. காந்தி நகர், நாம பட்டேல் நகர். மாமா, பிரேம்குமார் எங்களோட அழைச்சிக்கிட்டு போறோம். லட்சுமிக்கு துணையா பத்து நாள் இருக்கட்டுமே. சரி, அதுக்கு ஆமடா, நான் தான். அங்க நான் டிஎஸ்பி சோமசுந்தரம், இங்க காளிதேவன். ஏண்டா இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தேவையா? உங்ககிட்ட ரெக்கார்டர் இருக்குல்ல, ரெக்கார்ட் பண்ணிக்க. நீ என்னப்பா அப்படி பாக்குற? ரெக்கார்ட் பண்றியா? பண்ணிக்க. பாவம், பாத்தியா இவன் எப்படி துடிதுடிக்கிறான். ராஜையா, நான் இறக்கம் உள்ளவன்டா. இவன் வேதனை என்னால பார்க்க முடியலடா. இவனை விடுதலை பண்ணு. பயப்படாதடா, அந்த மாதிரி கொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சாகணும், அவங்கவுங்க தர விதிப்படி. ராஜையா, இவனுக்கு விடை கொடுத்து அனுப்பு. இந்த சாவுகளை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு ரெண்டு விதம், ஒன்னு கொடிய மிருகத்தால தாக்கப்பட்டிருக்கு, இன்னொன்னு ஸ்னேக் பைட், ஐ மீன் பாம்பு கடிச்ச சாவு. எப்படி நடந்திருந்தாலும் தோல்வி எனக்கு தான். இவங்க சாவுக்கு காரணம் நான் தான். ஐ எம் எ ஃபெயில்யூர், ஐ எம் எ ஃபெயில்யூர். இனிமே நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ரிசைன் செய்யறது. இல்ல அந்த கொலகாரர்களை இப்பவே என் கையால பிடிச்சு அந்த பாவிகளை அடியோடு நாசமாக்கிறது. அந்த துரோகிகளை பிடிக்கிற வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓய்வு இல்லை. மிஸ்டர் ஸ்ரீதர், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். கம் ஆன், லெட் அஸ் டு இட். சூடாடி, உனக்கு ரொம்ப துணிச்சல் தான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே வார்டுல ஒரே பெட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே. எனக்கு ஏ வார்டு, உனக்கு ஜெனரல் வார்டு. அட, நான் மனசு வச்சா எந்த வார்டா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கே வந்து உன்ன மீட்டுட்டு வருவேன். அப்போ சூதாட்டத்துல தன்னை ஜெயிக்க கூடியவங்க யாருமே இல்லைங்கிற போது வேற இந்த பூஞ்சைக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் சூதுதான். நாம கார் ஓட்டிட்டு போறதும் சூது, பெரிய பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வர்றதும் சூதுதான், லவ் பண்றதும் சூது, மேரேஜ் பண்ணிக்கிறதும் சூது. எந்த சூதானாலும் ஜெயிக்கிறது இந்த விஜயகுமாரோட தனித்திறமை. எங்க அப்பா உன்னை விட ரொம்ப பெரியவர். எதுல தெரியுமா? சூதாட்டத்துல. வெரி குட், வா உங்க அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணு. ஒரே ஆட்டத்துல உங்க அப்பாவை ஆட்டி வைக்கிறேன். ஓகே, ஃபாலோ மீ, கம் ஆன். வாங்க. டாடி, ஹி இஸ் விஜயகுமார், என் காலேஜ் மேட், கிளாஸ்மேட், எங்க அப்பா. ஹவ் டு டு? ஹலோ, என்ன பிரேம்? லக்ஷ்மி அக்காவும் ஸ்ரீதர் மாமாவும் ரொம்ப வற்புறுத்தி ராஜாதி ராஜ பிரேம்குமாரை பிக்னிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப என்ன செய்யப்பட தெரியுமா? மைசூர் லட்டு, ஹைதராபாத் அல்வா, காசி காரசேவு எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ண போற. சரிதான் போ, இதுக்குத்தான் கூப்பிட்டியா? எல்லாத்தையும் சாப்பிடு.
Please don't disturb me. Okay? வச்சிரு. யார் அது? என் தம்பி சார். Private transmitters வச்சிக்கிறது. Offense Mr. Vijayakumar. இல்லை சார். இதுக்கு அமைச்சர் ரேடியோ லைசன்ஸ் இருக்கு. I see. Go ahead, go ahead. Children's park, கெலூர், கெலூர். சரி நான் வேணும் அனுப்புறேன் எல்லாரும் ஏற்றி அனுப்பிவை. அண்ணா அண்ணா யாரோ திருடனுங்க பசங்களை கடத்திட்டு போறானுங்க. ஏ பிரேம் சும்மா ஏதாவது பேசி தொந்தரவு பண்றியா? மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணு, உத வாங்குவேன், கட் பண்ணுடா. சரி அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சரிங்க. ஹலோ 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 பேசுவா. யார் அந்த பையன்? யூ இடியட். உங்க எல்லா மூமெண்ட்ஸையும் டிரான்ஸ்மிட் பண்றான். இப்பவே பாக்குறேன் பா. கேஸ் ஹிம் அண்ட் கில் ஹிம் இமிடியட்லி. ஓகே அண்ணா அண்ணா நான் பேசுறத பார்த்து யாரோ என்ன கில் ஹிம் ஷூட் ஹிம் கில் ஹிம் சொல்றாங்க. இப்படி ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும் தெரிஞ்சுக்க. கட் பண்ணுடா. அண்ணா பயமா இருக்கு. உண்மைதான் அண்ணா, போய் சொல்லல. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா.
நீயே இப்படி வேதனைப்பட்ட எப்படிடா? தம்பியோட சாவுக்கு காரணம் நான் தான் டாடி. அவன் எங்கிட்ட அவ்வளவு அன்பா இருந்தோ அவனை கைவிட்டுட்டேன். கொலகாரங்கிட்டேன் தப்புறதுக்காக அவன் பயந்து ஓடும்போது நான் ஜாலியா உட்கார்ந்து சூதாடிக்கிட்டு இருந்தேன் டாடி, சூதாடிக்கிட்டு இருந்தேன். அண்ணா ஆபத்துல இருக்கேன், உடனே வந்து என்னை காப்பாத்துங்கன்னு தம்பி வாக்கி டாக்கில அவசரமா கூப்பிடும் போது அவன் என்னவோ தமாஷா தான் கூப்பிடுறான். டே பிரேம், என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு கோவப்பட்டேன் டாடி. நம்ம அண்ணா இருக்காரு, டிசின் டிசின் எல்லாரையும் அடிச்சு துரத்திருவாரு, என்னை காப்பாத்துவாருன்னு நம்பி இருந்த தம்பிக்கு அநியாயம் செய்தேன் டாடி. துப்பாக்கி குண்டு பட்டு கதறி அழுது அண்ணா அண்ணான்னு என் மடியிலேயே அவன் உயிரை விடுற கோர காட்சியை பார்த்தோம். சும்மா இருந்ததை தவிர எதுவும் செய்ய முடியாதவராயிட்டேன் டாடி, எதுவுமே செய்ய முடியாதவராயிட்டேன். அம்மா ருக்மணி, எனக்காக நம்ம கிளப்புக்கு வர்றான், ஆடி பாடி சின்ன நாடகம் ஆடி அவனை வேலை அனுப்பிடு. ஓகே.